இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சோன் அரகிதாஸ். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க இயற்கை பாரம்பரிய வைத்தியர் மதிப்புக்குரிய பார்த்தீங்கன்னாக்க சித்த வைத்தியர் ஆனந்தையா இருக்கார். நம்முடைய கையில் பார்த்தீங்கன்னாக்க சிவனார் வேம்பு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை, உங்களுக்கு எல்லாமே தெரியும், இது நிறையா பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே சிவப்பு நிறத்தில் இருக்கும், ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. இதிலிருந்து என்ன மாதிரியான குழி தைலம் மக்களுக்கு அவர் இறக்கி கொடுக்குறாரு, இதனால் என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்க ஐயா கிட்ட நம்ம தெளிவாக இன்றைக்கி கேட்க போகிறோம். ஐயா சொல்லுங்கள் ஐயா, என்னுடைய கையில் சிவனார் வேம்பு கொடுத்துருக்கீங்க. ஆமாம். இதிலிருந்து என்ன மாதிரியான மருத்துவ தகவல் மக்களை சொல்ல போகிறீங்க ஐயா? இந்த சிவனார் வேம்பை வந்து நாங்கள் தூரோடு எடுத்துருவோம், வேரோடு எடுத்து ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி இதை வந்து வெள்ளாட்டு கோமியத்தில் ஊற வச்சு அதை திரும்ப ட்ரை பண்ணுவோம். இதை வந்து பானையில் போட்டு குழி தைலமாக எடுப்போம். சிவனார் வேம்பு குழி தைலம்? ஆமாம். ஓகேங்க, சூப்பர். இந்த சிவனார் வேம்பு குழி தைலம் பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள கொழுப்பு கட்டி, இது வந்து உள்ளேயும் சாப்பிடலாம், கொழுப்பு கட்டியில் மேலேயும் தடவிக்கலாம். ரொம்ப அற்புதமான ரிசல்ட். எத்தனை கொழுப்பு கட்டி எத்தனை இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே நைட்டு வந்து வெளிப்புறகம் போட்டு படுத்து தூங்கிடணும், காலையில் வெண்ணி வச்சு குளிச்சிடணும், கேப்சூலாக போட்டுருவோம், இல்லைன்னா 5 சொட்டு மட்டும் இந்த தைலத்தை சாப்பிட்ணும். ஏன்னா தைலம் வந்து குழி தைலமாக நம்ம இறக்குறதுனால அதில் வந்து ஒரு புகை வாசனை இருக்கும். ஆமாம். அந்த புகை வாசனை அவங்களுக்கு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த தீஞ்சி போன சாப்பாடு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து கேப்சூலாகவே பண்ணி கொடுக்குறோம். இதை வந்து திரி கடுகில் மிக்ஸ் பண்ணி நாங்கள் கேப்சூல் பண்ணுறோம். ஏன்னா சொரியாசிஸ் அந்த கொழுப்பு கட்டி இதெல்லாம் சரி பண்ணுறது வந்து திரி கடுகு ரொம்ப வேகமாக அந்த இடத்துல வேலை செய்யும். கொழுப்புகளை கரைக்கிறதுல திரிகடுக்கு அளவு கடந்த வேகம் உண்டு. அதோடு சேர்த்து இந்த அசுர வேகம் உள்ள சிவனார் வேம்பு குழி தைலத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம கேப்சூல் பண்ணி கொடுக்குறதுனால காலையில் 1, 1 இரவு 1 சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து படுக்க போகும்போது மேல் பிரேகம் இந்த எண்ணெயை லேசாக மைல்டாக அந்த கொழுப்பு கட்டி மேலே தேய்ச்சா போதும். 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடும், நார்மல் ஸ்கின் வந்துடும். இந்த உடம்புக்கும் இதுக்கும் ஊடால அப்படியே பிடிச்சாங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் மாதிரி, கோழிக்குண்டு மாதிரி அப்படியே அசைச்சா அசையும், சதையிலையும் ஃபிட்டாக இருக்காது, மேலே உள்ள தோல்லையும் ஃபிட்டாக இருக்காது, ஊடால தனியாக ஆடிக்கிட்டே இருக்கும், அந்த கொழுப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடும். சூப்பர் சூப்பர். நேர்களே, கொழுப்பு கட்டிக்கு மருந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய இடத்துல கொடுக்குறாங்க, ஆனால் அது பெருசாக ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த சிவனார் வேம்பு குளித்தாயிலும் பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டிக்கு மிக மிக அற்புதமாக வேலை செய்யும். ஐயா பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டிக்கு சிவனார் வேம்பு குளித்தாயிலமாகவே இருக்கிறார். இந்த குளித்தாயிலம் இறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது கொஞ்சம் கண்ணை செஞ்சு மிஸ் பண்ண கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆவியாக போயிடும். ஒரு சொட்டு கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு மருந்து எப்படி கரெக்டாக இறக்குறாங்க அப்படின்னாக்கா, அந்த கரெக்டாக உன்னிப்பாக கவனித்து நல்ல தரமாக கை தேர்ந்த மருத்துவர்கள் மட்டுமே இந்த குளித்தைலம் இறக்க முடியும். இல்லைன்னா ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இல்லைன்னா ஆவியாக போயிடும், மருந்தெல்லாம் இன்னும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகையிலேருந்து எடுத்திருக்காரு. இது எல்லா வகையான கொழுப்பு கட்டி, ஒரு சில கொழுப்பு கட்டி நவரும், ஒரு சில கொழுப்பு கட்டியில் நகராது, ஒரு சில கொழுப்பு கட்டியில் வலிக்கும், ஒரு சில கொழுப்பு கட்டியில் வலிக்காது. இப்படி இருக்கிற அனைத்து வகையான கொழுப்பு கட்டியும் அதிகபட்சம் 3 மாதத்தில் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த சிவனார் வேம்பு குளித்தைலம். இந்த சிவனார் வேம்பு குளித்தைலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு படித்த பட்டதாரி மருத்துவர் மூலமாக ஐயா கொடுக்குற ஆலோசனையும் சிறந்த மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வழங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.